JEE mains examination question paper solve பண்ண போறோம். ஜனவரி 2024 ல கேட்ட மேக்ஸ் question, question number 1 என்னன்னு பாருங்க. n minus 1 CR is equal to k square minus 8 NCR plus 1 if and only if இந்த நாலு கண்டிஷன்ல எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. question எல்லாம் கவனிங்க. n minus 1 CR is equal to k square minus 8 NCR plus 1 அதுல k ஓட வேல்யூஸ் பாசிபிள் வேல்யூஸ் எந்த இன்டர்வல்ல இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளோட question. So, நான் என்னோட given data எடுத்துக்கிறேன். n minus c1 cr k square minus 8 ncr plus 1 இது என்னோட given data இருக்குல்லையா? இல்ல ncr plus 1 அடுத்து கீழ எடுத்து வந்துட்டோம்னா n minus 1 cr divided by ncr plus 1 is equal to k square minus 8 அப்படிங்க கிடைக்குது. சோ இதுல இத நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணி? காம்பினேஷன் ஃபார்முலா. காம்பினேஷன் ஃபார்முலா இல்ல, ncr is equal to n factorial by n minus r factorial into r factorial. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சோ இதுக்கு அப்ளை பண்ணா n minus 1 factorial by n minus 1 r minus r factorial into r factorial divided by இதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா n factorial divided by n minus r minus 1 factorial into r plus 1 factorial. சோ இதுல இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் இருக்குது n minus 1 factorial by r factorial n factorial by r plus 1 factorial அத அப்படியே எழுதிங்க. இதுல இந்த n n factorial இருக்குல்ல, இத எப்படி எழுதலாம்னா n into n minus 1 factorial அப்படிங்கறத இந்த r plus 1 factorial r plus 1 into r factorial அப்படிங்கறத. சோ இது என்ன ஆயிடுது? R factorial cancel ஆயிடுது, n minus 1 factorial n minus 1 factorial cancel ஆயிடுது. 1 divided by n by r plus 1 அப்படினு இருக்கு. இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுனா r plus 1 divided by n is equal to k square minus 8 அப்படினு கிடைச்சிருக்கு. சோ நல்லா கவனிங்க, r plus 1 divided by n is equal to k square minus 8 அப்படினு கிடைச்சிருக்கு. இங்க நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா k ஓட பாசிபிள் வேல்யூஸ் அதாவது k எந்த இன்டர்வல்ல லை ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சோ டிபெண்ட்ஸ் அப்ன் தி r வேல்யூ அண்ட் n வேல்யூ. சோ இப்ப நான் என்ன பண்ணப் போறேன், நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், n is greater than or equal to r அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதை யூஸ் பண்ணி k square minus 8 வந்து என்ன இருக்கும், பாசிபிள் இஸ் greater than 0 ஆகும், அப்படி இல்லனா less than or equal to 1 ஆகும். ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறேன். k square minus 8 greater than 0 ஆ இருந்துச்சுனா என்ன வரும், k square minus 8 less than or equal to 1 ஆ இருந்துச்சுனா என்ன வரும் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் k square minus 8 greater than 0 அப்படினா இந்த k square அப்படியே வச்சுக்கிறேன், 8 வந்து 2 root 2 the whole square அப்படினு எழுதலாம். 2 root to the whole square பண்ணோம் அப்படின்னா 8 வரும். சோ இது a square minus b square ஃபார்ம் வருது, அது a plus b into a minus b ஃபார்ம்ல எழுதிருக்கேன். this is greater than 0. சோ ஒரு இன்டர்வல் greater than 0 னா k value belongs to minus infinity ல இருந்து minus 2 root 2 and 2 root 2 ல இருந்து plus infinity வரைக்கும் இருக்கும். சோ this is the first case. அதாவது k square minus 8 greater than 0 வருதுனா k value lies between minus infinity ல இருந்து minus 2 root 2 union 2 root 2 ல இருந்து infinity வரைக்கும். அண்ட் ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா k square minus 8 less than or equal to 1 அப்படினு இருக்கு. அப்ப k square minus 8 less than or equal to 1 னா இந்த 1 இந்த பக்கம் வரும்போது minus 9 ஆகும், which is less than or equal to 0. so 9 ஐ 3 square னு எழுதலாம். அப்ப k square minus 3 square அப்படினா a plus b into a minus b ஃபார்ம்ல k plus 3 into k minus 3 அப்படினு எழுத முடியும். so இங்க less than or equal to 0 னு இருக்குறதால k value lies between minus 3 ல இருந்து plus 3 வரைக்கும். இது ரெண்டாவது இன்டர்வல் கிடைக்குது. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் இன்டர்வல் தான் நம்மளோட ஆன்சர். சோ இந்த வேல்யூஸ் நான் ஒரு நம்பர் லைன்ல டிரா பண்றேன், மைனஸ் இன்ஃபினிட்டி இது பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 3 அண்ட் பிளஸ் 3 மைனஸ் 2 ரூட் 2 அண்ட் பிளஸ் ரூட் 2. சோ இதுல கே ஓட பாசிபிள் வேல்யூஸ் இது ரெண்டுக்கும் காமனா வரது என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 3 ல இருந்து இந்த வேல்யூவும் அண்ட் 2 ரூட் 2 ல இருந்து இந்த வேல்யூவும். ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து ரெண்டாவது இன்டர்வல் வந்து இந்த வேல்யூஸ் எடுத்துக்குது, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்னன்னா இந்த இன்டர்வல் எடுத்துக்குது. சோ அப்ப இதுல காமன் ஏரியான்னு பார்க்கும்போது இதுதான். அப்ப மைனஸ் 3 ல இருந்து மைனஸ் 2 ரூட் 2 அண்ட் 2 ரூட் 2 ல இருந்து 3 இதுதான் கே ஓட பாசிபிள் இன்டர்வல்ஸ். சரி ஓகே, எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்னோட நாலு ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பாருங்க. கே வேல்யூஸ் எதுல இருந்து எது வரைக்கும், இது வந்து க்ளோஸ் இன்டர்வல், இது வந்து ஓபன் இன்டர்வல் இல்லையா. சோ மைனஸ் 3 ல இருந்து மைனஸ் 2 ரூட் 2 2 ரூட் 2 ல இருந்து 3 இதுல நாலு ஆப்ஷன்ல எங்கேயுமே மைனஸ் இல்ல. சோ அப்ப இந்த இன்டர்வல் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 2 ரூட் 2 லெஸ் தென் கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுங்களா. சோ இது வந்து ஓபன் இன்டர்வல் அதனால லெஸ் தென் இருக்கு, இது க்ளோஸ் இன்டர்வல் அதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு. ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க் யூ.